Hello glitters, welcome to my channel. So in this tutorial la pathinga na siren eye look eppadi create pandrathu abingiradha paaka porom. Siren eye look na enna abina just or elongated eye look with a smoky effect, smoky and smudgy effect. அதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான். இவங்க நேம் வந்து டேனியல் மார்கன். ஸோ இவங்களால டிக்டாக் மூலயமா பாப்புலரான ஒரு ஐ லுக் தான் சைரன் ஐஸ். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸோ கைஸ் இந்த ஐ லுக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்க இந்த பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃப்ரம் மார்ஃபி. ஸோ இதில் காமிச்சிருக்க மூணு ஷேட் யூஸ் பண்ணி தான் நான் இந்த லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். என் ப்ரஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளஃபி ஸ்மால் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸ் லைனில் வந்து கொஞ்சம் விங் மாதிரி கொஞ்சம் எலாங்கேட்டடாக வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் லைன் வந்துட்டு ரொம்ப ஷார்ப் அண்ட் ஹார்ஷாக இல்லாமல் ஸ்மட்ச் ஆகிறதுக்காக ஒரு பிக் ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சுட்டு அதை ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லைனுக்கு கீழே இருந்து ஒரு கைட்லைன் மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரௌன் ஐஷேடோ வச்சு விங் மாதிரி ஒரு கைட்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு கைட்லைன் கிடச்சிருக்கோம். எலாங்கேட்டாக நம்ம ஐஸ் வந்துட்டு நம்ம ஐஷேடோ வச்சு ஸ்மோக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைன் கிடச்சிருக்கோம். ஸோ அந்த கைட்லைனில் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ஐஷேடோ வந்து பில்டப் பண்ணிக்கிறேன். கலர் வந்து பாப் அவுட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிறேன். பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மினி ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சுட்டு ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி வாட்டர் லைனுக்கு கீழேயும் வந்துட்டு நான் ப்ரௌன் ஐஷேடோ யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டு ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து விங் லைனரையும் வந்துட்டு ஸ்மோக் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த ஐஸ் வரைக்கும் வந்துட்டு சேம் ப்ரௌன் ஷேடோ யூஸ் பண்ணி அதையும் அப்ளை பண்ணி நம்ம மினி ஃப்ளஃபி ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பேஸ் ப்ரௌன் கலர் கொடுத்து நம்ம வந்துட்டு க்ரீஸ் ஏரியா ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விங் லைனரும் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு எலாங்கேட்டடான ஐ லுக் கிடைக்கும். ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இனி வந்துட்டு நம்ம அதில் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கின் ஷேடு இருக்கும் இல்லைங்களா, ஸ்கின் ஷேடில் வந்து நீங்கள் எல்லோ அண்டர் டோனும் யூஸ் பண்ணிக்கலாம், பிங்க் அண்டர் டோன் வச்சும் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஐஷேடோ எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னரையும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஐலிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு கட் க்ரீஸ் லுக் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் ஷேடோ வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுறதுக்காக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளாக் காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ப்ரௌன் காஜல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஆஃப் த ஐஸ் மட்டும்தான் அவுட்டர் கார்னர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மட்டும் ஜஸ்ட் காஜல் வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு பிளாக் ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய வாட்டர் லைனுக்கு கீழே வந்து ஜஸ்ட் ஸ்டாம்ப் பண்ணி அதை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி என்னோடய அவுட்டர் கார்னரில் வந்துட்டு டைட் லைனுக்கு மேலேயும் நான் அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்னர் கார்னரையும் கொஞ்சம் ஷார்ப்பாக காமிக்கிறதுக்காக அங்கேயும் ஒரு பிளாக் கலர் கோல் பென்சில் யூஸ் பண்ணி ஷேப் அப் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன லைன் மாதிரி அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நான் ஷார்ப் லைன் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸை வந்துட்டு ஐலைனர் பென் வச்சு அது கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னர் கார்னரையும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணிவிட்டு ஐலைனர் வந்து என்னோடய ஐலிட் முடிகிற வரைக்கும் அதாவது ஒரு 3/4 தான் வந்து நான் ஐலைனர் போட்டிருப்பேன். அண்ட் பேக் ஆஃப் அவுட்டர் கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து ஸ்மோக் அவுட் பண்ணி அந்த லுக் காமிக்கிறதுக்காக ப்ரௌன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த விங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் அண்டர்டோன் பேஸ்டு ஒரு ஐஷேடோ இருக்கும் இல்லைங்களா நம்ம பேலட்டில், ஸோ அது வச்சு என்னோடய க்ரீஸ் ஏரியா அண்ட் வந்துட்டு வாட்டர் லைனில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த வாட்டர் லைன் மட்டும் வந்துட்டு நான் அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பிரைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் அந்த எலாங்கேட்டட் லைன் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் ஷார்ப்பாக காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஒயிட் பவுடர் வச்சு அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ மேஜிக்கில் இருந்து ஐலேஷ் வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ நான் இது ஐ கொஞ்சம் வந்து என்ஹான்ஸாக காட்டுறதுக்கு தான் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஐலைனர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸில் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணிட்டேன், லைக் கான்டோர் ப்ளஷ் ஆன் அண்ட் வந்துட்டு ஹைலைட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அந்த க்ரீஸ் ஏரியாலலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு விங் அண்ட் இன்னர் கார்னர் மட்டும் நீங்கள் ஷார்ப் பண்ணி கூட இந்த லுக் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்னோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் லைக் நோஸ் நோஸ் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் கியூபிட் போ, அதுக்கப்புறம் சின் சீக் போன் அண்ட் வந்துட்டு ஐப்ரோ போன், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் எல்லாமே வந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஃபியூஷன் ஹைலைட்டர் ஐ திங்க். ஸோ இதோட ஷேட் நம்பர் 02 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அஃபோர்டபுள் கூட. ஸோ அதை வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக் வச்சு நான் என்னோடய லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் மேக்கப் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது லுக் ரீக்ரியேஷன் பண்ணணும்னாலும் சரி, இல்லை ஏதாவது லுக் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணுன்னாலும் சரி கற்றுக்கணுன்னாலும் சரி எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் வந்துட்டு பண்ணி காட்டுறேன். அண்ட் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லுக்ஸோட ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் காய்ஸ்.